டெல்லி எல்லையில் போராடும் விவசாய சங்கத்துகளின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் 11வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், புதிய வேளாண் சட்டங்களை 1.5 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது. இந்த முடிவு தொடர்பான விவசாயிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? போராட்டத்தை ஒத்திவைப்பது அது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பிரபாவதி, விவசாயிகளுடைய போராட்டத்தை பொறுத்த மட்டுமே இன்று 58வது நாள் நடந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் தான் 11வது கட்ட பேச்சுவார்த்தையை மத்திய அரசு விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய விக்கியன் பவனில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பியூஷ் கோயல் இருவருமே விவசாய சங்கங்களுடன் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டத்தை என்ன சொல்கிறார்கள் என்றால், மத்திய அரசை பொறுத்த மட்டுமே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவானது அவர்களுடைய அந்த விவசாயிகள் மற்றும் மத்திய அரசோட பேச்சுவார்த்தை நிறைவு செய்வதற்கு அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முதல் 1.5 ஆண்டுகள் வரை காலங்கள் எடுத்துக் கொள்வார்கள். அதுவரை இந்த விவசாய புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்பதை விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் தெரிவித்தார்கள். விவசாய சங்க பிரதிநிதிகள் வந்திருக்க 40 பேர் மட்டுமல்ல, எல்லையில் பலர் கூடியிருக்கிறார்கள். அவர்களோடு ஆலோசித்த பின்பு நாங்கள் எங்களுடைய என்ன பதில் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் என்பதை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று நடைபெற்ற சிங்கு எல்லை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எங்களுக்கு வேண்டாம், சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்திருந்தார்கள். இதில் மிக முக்கியமாக தெரிவித்திருக்கிறார்கள், இனிப்பிற்குள் விஷம் வைத்து கொடுப்பது போல மத்திய அரசு இங்கு தற்போது இந்த நிகழ்வை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதனை ஏற்ற மாற்றம் என்பதை தெரிவித்த நிலையில்தான் இன்று 11வது கட்ட பேச்சுவார்த்தையானது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி மீண்டும் மத்திய அரசை பொறுத்த மட்டுமே போராட்டங்களை கைவிட்டு விடுங்கள், பேசி தீர்த்து கொள்ளலாம். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றமும் குழு அமைத்திருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு விவசாய சங்கங்கள் தரப்பிலிருந்து மீண்டும் அழுத்தமாக திட்டமிட்டபடி 26ஆம் தேதி தாங்கள் பேரணியை நடத்துவோம், எங்களுடைய ஒரே கோரிக்கை 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு ஆலோசியுங்கள் என்பதை தான் மீண்டும் இன்று நடைபெற்று வருகிற 11வது கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆலோசனையை பொறுத்து மட்டுமே கிட்டத்தட்ட இன்னும் மாலை வரை செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்து மட்டுமே விவசாயிகள் அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக என்ன கூறினார்கள் என்றால், வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படும், ஏனால் கடந்த முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 1.5 வருடங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்பதை தெரிவித்திருந்தார்கள். ரத்து செய்யப்படும் என்று கூறும் வரை எங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் தொடரும், எல்லையில் போராட்டங்களும் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்களை பொறுத்து மட்டுமே நேற்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். விவசாய சங்கங்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கக்கூடிய பட்சத்தில் அது தொடர்பாக அமித்ஷாவுடன் என்னென்ன ஆலோசித்தார்களோ அது தொடர்பாக இன்று விவசாய சங்கங்களுடன் ஆலோசனையை மேற்கொள்வார்கள். விவசாயிகளுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்குமா என்பதை இந்த கூட்டத்துடைய இறுதியில்தான் பார்க்க முடியும். ஆனால் விவசாயிகளை பொறுத்த மட்டுமே நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி, கூடுதல் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.